அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டியூட்ஸ் ஃபேர் 55 ஆக்ரோலக்ஸுங்க, இந்த வண்டியோட ரீப்பர் ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, மைலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு ஏக்கர் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுறாங்க, என்ன கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோவில் வந்து இந்த ரீப்பர் மிஷினை எப்படி வந்து அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்து இந்த வண்டியில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆக்ரலக்ஸ் 55 பார்த்தீங்கன்னா ஒரு 55 HP வண்டிங்க. இதில் உங்களுக்கு வந்து ஒரு 47 HP வீடியோ அவுட் புட் வந்து கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா 55 HP ஒரு ஆல்ரவுண்டர் இருக்குங்க. உங்களுக்கு கிரிப்பரு எல்லாமே வந்து வருது. அதாவது 12 ஃபார்வர்ட் 3 ரிவர்ஸுங்கிற கியர் பாக்ஸு, சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸு. இதில் உங்களுக்கு ஸ்டேரிங் டைப்பில் பவர் ஸ்டேரிங்கு. கிளச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளச்சு வித் இண்டிபெண்டன்ட் பிடிஓ லிவரோடு வந்துடுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ரீப்பரு ஹார்வெஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷின் வந்து உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கும். ரோட்டாவேட்டர் இந்த மாதிரியான பிடிஓ ஆப்ரேஷன்ஸ்க்கு நல்லாயிருக்கும், இண்டிபெண்டன்ட் லிவரோடு வரங்காட்டி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் 16 சைஸ் டயரும் ஃப்ரண்ட்டில் 7x16 சைஸ் டயரும் தரனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸு நார்மலாகவே அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா அதிகங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் போகக்கூடிய ரோட்டாவேட்டர் பிடிஓ ராடு வந்து பொலிலெலாம் பெரும்பாலும் அடிவாங்காமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதாவது ஒரு சின்ன சின்ன பொலிலெலாம் அழகாக ஏறிடும், பயக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 சைஸ் டயர் இருக்கனால ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. பேக் வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீப்பர் அட்டாச் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்குது. இந்த ஹெச்பியில் இந்த வண்டியில் மெயினாக பார்த்திங்கன்னா ரீப்பர் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்குது. ஒருத்தரே வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டாரு, அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே அட்டாச் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் பம்பர்லேயே வந்து பெட்டை வந்து ஆல்டர் பண்ணியிருக்காரு. பம்பர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெட்டு ரெண்டுமே ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு வரதில் ஆல்டர் பண்ணிக்கிட்டாரு. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சாஃப்ட் ஃபிட்டிங்ஸ், அதாவது டெய்லர் பெட்டு எப்படி வந்து நீங்கள் பின் போட்டு லாக் பண்ணுறீங்களோ அது டைப்பில் லாக் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காரு. பிடிஓ சாஃப்ட்டுக்கான உங்களுக்கு பல்வீலு பெல்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில டூல்ஸ் பாக்ஸ் கீழே அந்த வாழைக்காடுக்கான பெட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க அடியில். அந்த பெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரு ரோலர் அட்டாச் பண்ணி ரோப்பை கொண்டாந்து ஜாயின் பண்ண முடிஞ்சுங்க. ஆல்ரெடி இதை நீங்கள் ஃபிட்டிங்ஸ் வீடியோ தெளிவாக பண்ணியிருந்தோம், அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது ஆப்ரேட்டர் கியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹை மீடியம் லோன்னு இருக்குங்க. லோவில் வந்து உங்களுக்கு ரிப்பர் வரும். இதில் மீடியம் கியரில் டாப் மீடியம் 4th கியரில் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கியரில் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 RPM செட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. இந்த ரேஞ்சில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு மணிக்கு 3 லிட்டர் அந்த ரேஞ்சில் டீசல் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 3.5 வரைக்கும் டீசல் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏக்கரா கவரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1 ஏக்கரா அந்த ரேஞ்சில் ஓட்டிடுறதா சொல்லியிருக்காங்க. ஒரே நெட்டு காடாந்ததுன்னா உங்களுக்கு 40 நிமிஷம். இந்த மாதிரியான ஒரு பொட்டியான ஒரு பங்கு, கொஞ்சம் இதாக இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற பங்காக இருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓக்கு பார்த்திங்கன்னா செப்பரேட்டான கிளச் லிவர் வந்துடுது. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஓ ரோட்டாவேட்டர் பிடிஓ ஆப்ரேஷன்ஸு, நீங்கள் பேலர் ஆப்ரேஷன்ஸு, அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீப்பர் ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச்சாக இருந்தால் அடிக்கடி நீங்கள் வந்து நியூட்ரு பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னும் 12 கிளச் வந்து இதோட பெஸ்ட்டு, ஆனால் அது வந்து கால் வலி வருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நேக்காக தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஃபுல் கிளச்சை வந்து ஃப்ரீயாக ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ரீப்பர் அட்டாச்மெண்ட்டில் உங்களுக்கு அவர் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறத நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆல்டர் இருந்தாவே போதும், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் வந்து இந்த பெட் எடுத்து ரொட்டாவேட்டர் டைப்பில் ஈஸியாக மாட்டிட்டாரு. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி கழட்டி மாட்டும்போது மற்ற வண்டிகளெலாம் ஒரு சில டைம் லேட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் எடுத்து அட்டாச் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜுங்க. ரெண்டாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டயர் சைஸ் பெருசு, பவர் ஸ்டேரிங் இருக்குது. இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரோட் ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா அதாவது 6 சைஸ் டயர் நார்மல் சைஸ் டயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ரோட் ரன்னிங்கில் கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7x16 டயர் சைஸ் கொடுத்தனால உங்களுக்கு நல்லா டயர் பெருசாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வண்டி ஸ்பீடாகவே போனாலும் ரீப்பர் வந்து குலுங்கிறது இல்லை. இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. தட்டு பாருங்கள், நல்லா அடியோடு வெட்டுது. எந்த அளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வண்டியோட வாழைக்காடு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், மைலேஜு,
இந்த வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது நார்மலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ், வண்டியோடைய ஓவர்வியூ, ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த வண்டியோடைய ஓனர் என்னன்னு அவருடைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியிலே அனைத்து விதமான இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறாரு. அதுபோக பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் ஆக்ரோலக்ஸ் 80 வச்சுருக்காருங்க, 80 SP வண்டி வாழைக்குமே ஸ்பெஷலாக வந்து வச்சுருக்காரு. அவர்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் வண்டி மட்டும் தான் வச்சுருக்காரு. ஸோ அதனுடைய ரிவ்யூ வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட ஸ்பேர் அட்டாச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 SP வண்டியிலேருந்தே நீங்கள் அட்டாச் பண்ணலாம். 35 ஒரு 60 SP வரைக்கும் அட்டாச் பண்ணலாங்க, 90 வரைக்கும் போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 SP ஒரு 55 SP 50 SP இந்த ரேஞ்சில் வண்டி இருந்தாலே போதுமானதுங்க. ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும். 55 SP வண்டி இது, எந்தளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ரேட்டிங் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் வைஸில் 55 SP கேட்டகிரியில் பெஸ்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.